ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கும் ஆசை. முத்து சவாரி முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரமத்து கரெக்டாக வாசலில் அப்படியே அழுதுகிட்டே வர்றாங்க சத்யா. டேய், என்னடா அழுதுகிட்டே வர்ற, டேய் டேய் நில்றா அப்படிங்கிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போக போகிறாங்க. அங்கே மீனாவும் பின்னாடி ஓடியாராங்க. சத்யா நில்றா, சத்யா நில்றா அப்படின்ட்டு ஓடியாராங்க. உடனே பதறி போய் முத்து கேட்குறாங்க, என்ன மீனா ஏன் இப்படி அழுதுகிட்டு வர்றான், சத்யாவும் சொல்ல மாட்டேங்கிறான், சொல்லு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மீனா, எதுக்கு இப்படிலாம் பைய போட்டு செக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர்றாங்க. அம்மா யாருமா இப்படிலாம் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்னடா ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற, ஓம் பைக்கை திருந்தானே அது இவன் தாண்டா அப்படிங்கிறாங்க விஜயாவும் மனோஜ். எல்லாம் எனக்கு தெரியும், ஏற்கனவே இதை பற்றி சம்மந்தமாக நான் கேஸே வாபஸ் வாங்கிட்டேன். அவன் எதுக்காக தன்னால் ஒரு சொத்துக்கு இல்லைன்னு சொல்லி போய் அவன் திருடலை, யாரையும் ஏமாத்திட்டு ஓடலை, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால பண்ணிட்டான், மன்னிப்பும் கேட்டான், பைக்கையும் ஒப்படைச்சிட்டான். ஆனால் 24-7 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடனே இவன் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல, மன்னிப்பு கூட கேட்கல. அவனை தெண்டமாக வீட்டுக்களை வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதை விட்டுட்டு இந்த பச்சை பையில பிடிச்சி வெளியே அனுப்பிட்டீங்களே அப்படின்னு முத்து கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே விஜயா, டேய் என்னடா அவன் அப்பாயின்மெண்ட் காசு அவன் எடுத்துட்டு போனான், அதுவும் இதுவும் ஒன்றாயிருமா அப்படிங்கிறாங்க. பேசாதீங்கம்மா பேசாதீங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் என்னைய சின்ன பிள்ளைந்தே மட்டன் தட்டியே வளர்த்தீங்க, அது மாதிரி அந்த பையனோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு நானே மன்னிச்சு ஏன் இஷ்டம்மா, அதை பற்றி உங்களுக்கு என்ன, என் பைக்கு போனுச்சு, என் பைக்கு எனக்கு திரும்பி வந்துருச்சு, ஆனால் என் பணம் கைக்கு வரலையே, நீ கொடுப்பியா நீ கொடுப்பியா அப்படின்னு ரோகிணியை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா ரோகிணியும் அப்படி காண்டில் எப்போ பார்த்தாலும் மீனாவை எப்படா அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தை பற்றி பேசலாம் அப்படின்னே நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து பேசுகிறாங்க முத்து. பணம் எப்படி போனுச்சு, யார் எடுத்தா அப்படிங்கிறத சீக்கிரமே வெளிவரும். ஆனால் இப்போ சத்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லையா நடக்கிறதே வேற, ஏன் 27 லட்சம் பணத்தை வச்சுட்டு அடுத்த வழியை பாருங்கள் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, ஏன் இப்படி ரொம்ப பேசுகிறீங்க, உங்களுக்கு அளவே இல்லையா அப்படிங்கிறாங்க, நீ வாயே பேசக்கூடாதுமா நீ போயிருமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அங்கிட்டு போயிடுறாங்க. விஜயா நீ போமா நீ பேசாதவங்கிட்ட, இவன் எப்பவுமே இப்படி தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே அண்ணாமலை ஏன் தெரியல வாயை அப்படி பிளாஸ்டிக் போட்டது மாதிரி கம்முன்னு ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.